ஆசிய கடற்கரை விளையாட்டுப் போட்டிகளை சென்னையில் நடத்த நடவடிக்கை தேவை. பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். சிங்கப்பூரில் இருந்து புதுக்கோட்டை வந்தவருக்கு குரங்கம்மை அறிகுறி. அரசு மருத்துவமனையில் தனிமைப்படுத்தி தொடர் கண்காணிப்பு. செஸ் ஒலிம்பியாட் மகளிர் பிரிவில் ஹாங்காங் அணியை ஒயிட் வாஷ் செய்தது இந்திய மகளிர் சி அணி. 4 ஆட்டங்களிலும் எளிதில் வென்று இந்திய வீராங்கனைகள் அசத்தல். செஸ் ஒலிம்பியாட் மகளிர் பிரிவில் வேல்ஸ், தஜிகிஸ்தான் அணிகளை இந்தியாவின் பி மற்றும் சி அணிகள் வீழ்த்தின. தலா 3 ஆட்டங்களில் இந்திய வீராங்கனைகள் வெற்றி. கனியாமூர் கலவரம் தொடர்பாக தொடரும் கைது படலம். வாட்ஸ்அப் அட்மின்கள் உட்பட மேலும் 4 பேரை கைது செய்து சிறையில் அடைப்பு. அதிமுக பொதுக்குழு முடிவுகளில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுப்பு. தற்போதைய நிலையை தொடர உத்தரவு. சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் விசாரித்து 3 வாரங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு. மீனவர்களை இந்திய குடிமக்களாக கூட ஒன்றிய அரசு கருதவில்லை என வைகோ வேதனை. நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரச்சினை குறித்து பேச அனுமதி மறுப்பதாக குற்றச்சாட்டு. திருவாரூர் அருகே ஹிந்தி மொழியில் மட்டுமே பேசும் வங்கி அதிகாரிகளால் வாடிக்கையாளர்கள் அவதி. அதிகாரிகளை மாற்றாவிட்டால் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என பொதுமக்கள் எச்சரிக்கை. கீழடி 8 கட்ட அகழாய்வில் 2600 ஆண்டுகளுக்கு முந்தைய மண்டை ஓடு கண்டுபிடிப்பு. டிஎன்ஏ சோதனைக்காக அமெரிக்க பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி வைப்பு. திருவள்ளூர் மாவட்டத்தில் குடிமராமத்து பணிகளில் முறைகேடு புகார். முந்தைய அதிமுக ஆட்சியின் அலட்சியத்தால் வறண்டு கிடக்கும் ஏரிகள். நீலகிரி மாவட்டத்தில் கந்துவட்டி வசூலிப்பதாக 7 பேர் கைது. 83 இடங்களில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனை மூலம் நடவடிக்கை. நெதர்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள போட்டியில் தமிழக காவலர் தங்கம் வென்று அசத்தல். 5000 மீட்டர் நடை ஓட்டத்தில் பங்கேற்று வெற்றி வாகை சூடினார். கோவை ராமநாதபுரம் மேம்பாலத்தில் தொடர் விபத்து எதிரொலி. வளைவு பகுதியில் இரும்பு தடுப்புகளை அமைத்து நடவடிக்கை. குன்னூரில் கனமழை காரணமாக புத்துயிர் பெறும் அருவிகள். ஆர்ப்பரிக்கும் அருவிகளை கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். மும்பை அந்தேரியில் படப்பிடிப்புக்காக அமைக்கப்பட்ட அரங்கில் தீ. ஆறு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ அணைக்கப்பட்டது. ஆந்திராவில் 15 வயது சிறுவனுடன் தகாத உறவு வைத்த பெண் கைது. போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தது போலீஸ்.
மத்திய பிரதேசத்தில் பஞ்சாயத்து தேர்தல் முறைகேட்டை கண்டித்து காங்கிரஸ் நடத்திய போராட்டத்தில் மோதல். திக்விஜய் சிங்குடன் பாஜக எம்எல்ஏ கடுமையாக வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.